நீங்க ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணீங்க, மினிஸ்டர் வரல. சோ அடுத்த கட்டம் அதாவது இந்த விவாதத்திற்கு அழைப்பு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தான் விடுத்தார். அதை நான் ஏற்றுக்கொண்டேன். பிறகு இடம் தேதி நேரம் அதையும் அவருக்கு தெரிவித்தேன், வரவில்லை. நான் சொன்னது போன்று இந்த விவாதத்தினுடைய நோக்கம், இது நான் பெரியவனா இல்ல அவர் பெரியவரா, இதுல அவரை இழிவுபடுத்த வேண்டும் இல்ல அவர் என்னை இழிவுபடுத்த வேண்டும், அதெல்லாம் நிச்சயமா கிடையாது. இது ஆரோக்கியமான விவாதமாக இருக்க வேண்டும். இது ஒரு ஆரோக்கியமான கலாச்சாரத்தை தொடங்க வேண்டும். இந்த விவாதம் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் தொடங்க வேண்டும் என்றால் என்னுடைய நோக்கம். என்னுடைய வழக்கறிஞர் பாலு மூலமாக அமைச்சருடைய அலுவலக தொடர்பு கொண்டு முயற்சி செய்தோம், ஆனால் தொடர்பு கொள்ள முடியும். மூணா நாளா எத்தனை பிரிவுனா பிரிச்சுட்டு தமிழ்நாடு தான் பாதிப்பு. இது எல்லாமே பிஜேபிக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. ஊழல் நடக்கிறது வந்து பிஜேபிக்கு தெரியாதா? குட்கா விற்கிறார் ஒரு அமைச்சர், வெளிப்படையா தெரியுது. 40 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க அமைச்சர்கள், அதிகாரிகள், காவல்துறை எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை கொண்டு கேட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை கொடுக்குற பிஜேபி அரசு கொண்டு வர முடியாதா? அந்த அமைச்சர் இன்னும் இருக்கிறாரு, என்னமோ டெல்லியில உட்காந்து நீட்டுக்காக உட்காந்துட்டு இருக்காரு எல்லாம் நினைச்சிருக்காதீங்க. அவருடைய இன்கம் டாக்ஸ் கேஸும் மற்ற கேஸும் அதுக்காக தான் உட்காந்துட்டு இருக்காரு. இல்ல மக்கள் ஏதோ ஓ நீட்டுக்காக அமைச்சர் வந்து டெல்லியில உட்காந்துட்டு இருக்காருன்னா அது ஒண்ணுமே கீழ்த்தாங்க. அதிப்பு தமிழ்நாடு மக்கள் தான். ஒரே ஒன்று நான் சொல்றேன், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டுடைய மொத்தம் கடன், நிர்வாக கடன் 1,01,000 கோடி இருந்தது. இன்னைக்கு நிர்வாகம் 3,14,000 கோடி. நான் கேட்கிறேன், இந்த சுதந்திரத்தில இருந்து 1947 2011 வரைக்கும் கிட்ட 64 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் நிர்வாகம் 1,00,000 கோடி. இந்த 6 ஆண்டு காலம் 3,25,00,000 கோடினா இந்த கிட்டத்தட்ட 2,50,000 கோடியே இந்த 6 ஆண்டு காலத்தில் என்ன பண்ணாங்க, என்ன முன்னேற்றம் இருக்கு? ஏதாவது பிரிட்ஜு கட்டினாங்களா, ரோடு போட்டாங்களா, காலேஜ் கட்டினாங்களா, கட்டுமான பணி ஏதாவது நடத்தா? ஒண்ணுமே. அப்போ இதெல்லாமே வாங்கி கொள்ளையடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. மிக மோசமாக போயிட்டு இருக்கு. அனுப்பிவிடுவா என்ன கேட்டா வந்து அழைச்சி ஒரு 400 மக்கள் பிரதிநிதியா இருக்கிறார், எம்பியா இருக்கிறார், கூப்பிட்டு வச்சு ஆரோக்கியமா முடியல, அவரும் இந்த விவாதத்தில் வரல, சரி என்னால் வர முடியல, தொகுதியில் இருக்கிறேன் நானு, வேலை பருவெல்லாம் தொகுதியில் இருக்கிறேன் ஒரு காரணத்தை சொல்லி நான் போய் பார்த்து கொடுத்துட்டு இதெல்லாம் இருக்குங்க, பிரச்சனையும் இருக்கு, இதெல்லாம் பிரச்சனை, ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்கு, இதெல்லாம் சரிபார்த்து சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.